வெல்கம் டு ஈஸ்வரி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, இன்னைக்கு நான் வந்து கொய்த்தியா கோரிங் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்குவோம். இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கிராங்க வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரான்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்க, சாஸ் தீராம வச்சுருக்கேன். ஒயிஸ்டர் சாஸ் தான், சோயா சாஸை கிச்சா கட்டை, அப்புறம் ஸ்வீட் சோயா சாஸை கிச்சா மனிஸ். ஓகே, அப்புறம் இங்கே பாருங்கள், சில்லி பேஸ்ட் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சில்லி பேஸ்ட்டு. அப்புறம் மூணு முட்டை, அப்புறம் கொய்த்தியாவு. பாருங்கள், இந்த கொய்த்தியாவை நல்லா நான் சுடுத்தண்ணியில் போட்டுட்டேன். சுடுத்தண்ணியில் போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக லூஸாக வர மாதிரி செஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு பச்சை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் திறந்து விட்டுருவோம். ஸோ சூடாக இல்லாமல் இருக்கிறதுக்காக பச்சை தண்ணியில் திறந்து விட்டுருக்கேன். ஓகே, இவ்வளவுதான். இதை நம்ம தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிடுவோம். தண்ணி ரொம்ப இருந்தால் குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் தண்ணி நல்லா நீங்கள் வடிகட்டிடுங்க. பாருங்க, இப்போ நான் வந்து நல்லா எண்ணெய் தச்சு, இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டை இதில் போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். இந்த கிராங்க எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா, நீங்கள் நல்லா வாங்கி கழுவிட்டு அந்த ஷெல்ஃபோட நீங்கள் சுடுத்தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் போட்டுற வேண்டியதான். போட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அந்த சுட்டுலேயே அது நல்லா வெந்துடும். நம்ம அப்புறம் அழகாக ஓப்பன் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிட வேண்டியதான். ஏ, அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. நான் ஒரு பக்கம் சில்லி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பேஸ்ட் போட்டிருக்கேன். வேஸ்ட்டு இதோட வேக விடுவோம் நல்லா. ஓகே, இப்போ நம்ம கிராங்க போட்டுக்குவோம். நம்மளுடைய ப்ரான்ஸையும் போட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் வேக விட்ட பிறகு இப்போ பாருங்கள், நல்லா அப்படி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒயிஸ்டர் சாஸ் ஊற்றிக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஒயிஸ்டர் சாஸ் ஊற்றிக்கோங்க. இது ஒரு 1.5 பேக்கெட்டான அளவு. நல்லா இந்த மாதிரி அகலமான இதில் நம்ம சட்டியில் போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பேன் செஞ்சோன்னாத்தான் நம்மளுடைய குயிக்கா கோரிங் நல்லா வரும். இப்போ வந்து திக் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. நம்ம கலருக்காக போடுறோம். நம்மளி குயிக்கா வந்து இந்த மாதிரி கருப்பாக தான் இருக்கும். அப்புறம் ஸ்வீட் சோயா சாஸும் ஊற்றிக்கோங்க கொஞ்சம், ரொம்ப வேணாம். நல்லா அப்படியே இந்த கலர்ல இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவோம். ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். இப்போ நான் கொய்யா போட போறேன். ஸோ தண்ணில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. Okay.
பேன்ல செஞ்சா பெட்டர் சொல்றேன்னா அப்ப ரொம்ப ஒட்டிக்காது, இல்லைன்னா ஒட்டிக்கும் அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே ஒட்டி குழஞ்சி போயிடும் நம்ம பெரட்டி எடுக்கிற கட்டியும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அது பாட்டி தனித்தனியா இருக்கும். நல்லா கிண்டிக்கோங்க. உங்களுக்கு சோயா சாஸ் திக் சோயா சாஸ் பத்தல கலர் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க பாத்துக்க வேண்டியதுதான் உப்பு கணக்கா இருக்கா பாத்துக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். கவுகி போட்டா நல்லது. நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி கொஞ்சம் கடுவிக்கிறேன் சாவிய, இதையும் போட்டுக்கோங்க. பாருங்க நல்லா நம்ம கடுவிக்கிறதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி ஒரு ஓரமா ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு இப்ப நான் கொஞ்சம் எண்ணெய் விட போறேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டுருங்க. இப்ப நம்ம முட்டைய உடைச்சி இதுல போட்டுக்கலாம். இதுல லேசா உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிருங்க. ஓகே பாருங்க நம்மளுடைய முட்டை நல்லா அழகா வந்துருச்சா. ஓகே கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா போட்டு திண்டி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்க நம்ம குயிட்டியாவும் ஒட்டுல இருக்குங்களா, நல்லா தனித்தனியா வருது, கொலையவும் கொலையாது. ஸோ இவ்வளவுதான் குயிட்டியா கோரிங். என்னுடைய ஸ்டைல் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடுறேன் இதுதான் ஸ்டோவை. நம்மளே வீட்டில் நல்லா ரீச்சா செய்யலாம். ப்ரான்ஸ் இருக்கு, கிராங் இருக்கு. இப்பெல்லாம் சில கடையில கிராங் கூட போட மாட்டாங்க, கேட்டா அபேஸ் சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளே கொஞ்சம் சிரமப்பட்டா நல்லா செஞ்சு சாப்பிடலாம். ஓகே பாருங்க இவ்வளவுதான்.